இதனுடைய மகிமையை பற்றி சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சலவாத்தா இருக்கட்டும், ஒரு துவாவாக இருக்கட்டும், அதற்கு ஒரு சிறப்பு இருப்பதாக இருந்தால் அந்த துவாவை சொல்லி தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். இந்த சலாத்து நாரியாவை பொறுத்தவரை அல் குர்ஆனில் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி எதுவும் கிடையாது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட பல ஆயிரம் ஹதீஸ்கள், பல நூறு ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கிறது, அதில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அதிலேயும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் இந்த துவாக்களினுடைய பிரயோசனத்தை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுக்குத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அறிவிப்பான், அந்த ரங்கமாக என் ஒரு பிரார்த்தனையால் ஒரு செலவாத்தால் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை அறிவித்தால் அதை நபி ஸல்லல்லாஹு சொல்வார்கள், நாங்களை நம்பி செயற்படுவோம். இந்த சலாத்து நாரியாவை 4444 தரம் அல்லது எத்தனையாவது எத்தனை தரம் நோய் நீங்குவதற்காக, தங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக ஓதக்கூடிய ஒரு வழக்கு இருந்து வருகிறது. இதை ஓதினால் இந்த கஷ்டம் நீங்கும் என்றால் நீக்குகின்றவன் அல்லாஹ், அது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். கஷ்டத்தை நீக்கிறதும், பிரச்சனைகளை போக்காற்றுவனும், நோயிலே நிவாரணத்தை தருவனும் அல்லாஹ் என்பதில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு இடையில் அந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எனவே அல்லாஹ் இதனால் நீக்குகிறான் என்றால் அதை நபிகளாரும் எங்களுக்கு முன்மொழிஞ்சிருக்க வேண்டும். இந்த இரண்டு பேரினூடாக எந்த செய்தியும், எந்த ஒரு ஆதாரமான செய்தியில் எங்கேயும் கிடையாது. அப்ப இதனால நோய் நீங்கும், கஷ்டம் நீங்கும் என்பது யார் சொன்னது? ஹதீஸ்கள் இல்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை, தாபீன்கள் காலத்தில் இல்லை, இமாம்கள் வாழ்ந்த அந்த நல்ல காலத்தில் இல்லை, ஷாபி இமாம் சொல்லவில்லை, இமாம் புகாரி இமாம் சொல்லவில்லை. அப்ப இந்த உலகத்திலே நேர்வழி நடந்த, குர்ஆனை சுன்னாவை நபி வழியை பின்பற்றி நடந்தவங்க யாருமே காட்டாத, நபிகளிடம் இருந்து அவர்கள் வழியாக எடுத்துக்கொள்ளாத ஒரு விடயம்தான் இது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இதில் சொல்லப்படக்கூடிய பல பல பலாபனங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால், மார்க்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏனென்றால் இது சில மனிதர்கள் இட்டு கட்டிய, சில மனிதர்கள் அவர்களாக தொகுத்தது, அதை தொகுத்தவர் யார் என்று நமக்கு தெரியாது, யாராகவும் இருக்கலாம். இதை ஓதுவதால் இன்ன மாற்றம் அங்கே உள்ரங்கமாக நடைபெறுகிறது என்றால் அந்த உள்ரங்கம் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும். எனவேதான் இதை நம்பி நாம் ஓதுகின்ற போது இதனால் இன்ன மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று யாராவது சொன்னால், அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லாத ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லும் போது, மார்க்க ரீதியாக மக்கள் நம்புகிற போது அது மாபெரிய குற்றமாக ஆகிவிடும். ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்லாததை சொல்வதாக சொன்னதாக யார் சொன்னானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். எனவேதான் இதை சொல்லுகின்றவர்கள், மக்களுக்கு இதன்படி ஆசை ஊட்டுகிறவர்கள், அதிலும் சில மௌலைமார்கள் இதை மக்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த வீடுகளுக்கு சென்று, ஒரு முசீபத்து ஒரு பீடை இருக்கிற இடத்திற்கு சென்று இதை ஓதி அந்த வீட்டாரிடம் இருந்து காணிக்கைகளை வாங்கிக் கொள்கிறார்கள், அதை சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அவர்களும் மௌலையை தானே ஓதுகிறாரு, உண்மையாத்தானே இருக்கும், இப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லியிருப்பான் நம்பி இதை செய்கிறார்கள். அதற்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான விடயத்தை மக்களுக்கு அல்லாஹ் ரசூலில் சொல்லாத விடயத்தை சொன்ன மாதிரியாக, மார்க்கத்தில் இருக்கிற மாதிரியாக காட்டுவது என்பது மிக பெரும் பாவம். அதை செய்யக்கூடிய இந்த சில மௌலைமார்கள் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ் ரசூலின் மீது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். நாம் சாப்பிடுற சம்பாத்தியமும் தெளிவான ஹராமாக இருக்கும். மக்களை ஏமாத்தி பிழைப்பது, சாதாரணமாக ஏமாத்தி பிழைப்பதே பாரிய குற்றம். மார்க்கத்தின் பெயரால் ஏமாத்தி பிழைப்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விடயம். அதை முன்வந்த யூத கிறிஸ்தவ மதகுருமார்கள் செய்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான்.
எனவே அவ்வாறானபடியங்கள் நம்முடைய சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருப்பதுதான் ரொம்ப கவலையானது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நோய்கள் நீங்க வேண்டுமா? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் காலையிலே மாலையிலே ஓதி தரக்கூடிய துவாவை கட்டி தந்திருக்கிறார்கள். ஓதுங்கள். அவுராதுகள் என்று சொல்லி தந்திருக்கிறார். ஓதுங்கள். அவற்றை படியுங்கள். ஆதாரமாக நீங்களாக ஓதுங்கள். நீங்களாக ஓதுங்கள். அவற்றை படியுங்கள். நிறைய இருக்கிறது. இந்த முஸ்லிமின் அரண் என்ற துவா புத்தகம் இருக்கிறது. ஹசனுல் முஸ்லிமின் அரபிலே சொல்வார்கள். அதில் ஆதாரமாக துவாக்களை தொகுத்து எழுதியிருக்கிறார். அவ்வாறான துவா புத்தகத்தை வாங்கி அவற்றில் உள்ள அந்த ஆதாரமான துவாக்களை எடுத்து அதன்படி செயற்படுத்துங்கள். ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிரந்தம் இமாம் நாயர் ரஹ்மத்துல்லாஹ் தொகுத்தது. அதில் பெரும்பாலும் ஆதாரமான ஹதீஸ்களை அவர் உள்வாங்கியிருக்கிறார். சில ஹதீஸ்களிலே சில விமர்சனம் இருந்தாலும் பெரும்பாலும் அதிலே வந்து ஆதாரம் ஹதி உள்வாங்கியிருக்கிறார். அதிலே துவாவுடைய பாடம் இருக்கிறது. திக்ருடைய பாடம் என்று தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை ஏன் சொன்னேன் என்றால் அது மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது இப்போது தமிழிலே. எனவே நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். அதிலே சொல்லப்பட்ட அந்த ஆதாரமான துவாக்களை பாடமிடுங்கள். காலையில் ஓதுங்கள், மாலையில் ஓதுங்கள். நபியலாரால் சொல்லப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டலின் படி நீங்கள் உங்களை அந்த ரிக்கரோடு பழக்குங்கள். பொய்களை கொண்டு பிழைப்புக்காக சிலர் நம்பி ஏமாறக்கூடிய அந்த மக்களை வைத்து பிழைத்து வாழம் என்பதற்காக சிலர் தொகுத்து உருவாக்கிய இது போன்ற இந்த சலாத்து நாரியா போன்ற இந்த விடயங்கள் உங்களுக்கு எந்த பிரயோசனம் அளிக்காது. அதுவெல்லாம் வெறும் கட்டுக்கதை. ஏதோ சிலர் அரபுல எழுதி வைத்தார்கள். பாவம் எங்களுடைய மக்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் எங்களுக்கு போதுமானது. அதைவிட சிறந்த வழிகாட்டல் இல்லை. அது எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள். அதனால் அந்த வழிகாட்டின் அடிப்படையில் அவ்வாறாக சொல்லப்பட்ட ஆதாரமான துவாக்களை நாங்கள் கடைபிடித்து எங்களுடைய நோய்க்கு நிவாரணத்துக்கான வழிகளை தேடிக்கொள்வோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்வழியின் மீது நிலைத்திருக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.